சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் பேச ஓபிஎஸ் ஐ அழைத்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக நடந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆவேசம் அடைந்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் பேசுவதற்காக ஓபிஎஸ் ஐ அழைத்த காரணத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்து இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பாக பேசுவதற்கு ஓபிஎஸ் ஐ அழைத்ததற்காக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் அடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். என்ன காரணத்திற்காக இவ்வளவு ஆவேசம்? சௌந்தர்யா வணக்கம். தற்போது சட்டப்பேரவையில கடும் ஆவேசமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். சபாநாயகர் அவரிடம் குறுக்கிட்டு ஒரு நிமிடம் வாய்ப்பு தாருங்கள், நான் பேசுகிறேன், பிறகு பேசுங்கள் என்றாலும் நிறுத்தாமல் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசி வருகிறார். இந்த பிரச்சனை எதற்காக என்று சொன்னால், தமிழக சட்டப்பேரவையிலே ஆன்லைன் ரம்மி மீதான தடை சட்ட மசோதாவை தமிழக முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி பேசினார். இது மீண்டும் மறுதாக்கலாக செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் அவருடைய கருத்துக்களை கட்சி சார்பிலே தலா ஒருவர் தெரிவிக்கலாம் என்று பேரவைத் தலைவர் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார். அதன்படி காங்கிரஸ், வாழ் உரிமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் அவரவர் கட்சிகள் சார்பிலே தலா ஒருவர் எழுந்து அதை ஆதரிக்கிறோமா, எதிர்க்கிறோமா, எதற்காக எதிர்க்கிறோம் என்பது குறித்து பேசி வந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக சார்பிலே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் எழுந்து இந்த தடை சட்ட மசோதாவை அதிமுக மனதார வரவேற்கிறது, நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஆன்லைன் ரம்மி என்பது தேவையற்றது என்ற கருத்தை விரிவாக கூறி அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவரும் எழுந்து இந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது, இதை தடை செய்ய வேண்டும் என்று விரிவாக பேசிவிட்டு அதிமுக சார்பில் இதனை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்ற ஒரு வார்த்தையும் கூறி அமர்ந்தார். அதற்கு அதிமுகவினர் அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டமாக எழுந்து நின்று கோஷங்களை எழுப்பினார்கள். இவரை எதற்காக பேச அனுமதித்தீர்கள்? அதிமுகவிற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது என உறுப்பினர்கள் மாறி மாறி கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆவேசமாக பேச தொடங்கினார். அவருக்கு பேரவைத் தலைவர் பேச அனுமதி கொடுத்தவுடன் அவர் தெரிவித்தார், ஒவ்வொரு கட்சி சார்பிலும் தலா ஒரு உறுப்பினர் தான் பேச வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். எங்கள் கட்சியின் சார்பில் அதிமுகவின் சார்பிலே தளவாய் சுந்தரம் பேசிவிட்டார். அதன் பிறகு எதற்காக மற்றொருவருக்கு நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள்? அவர் அதிமுகவை சேர்ந்தவராக அவர் காட்டிக்கொள்கிறார். எப்படி அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்க முடியும்? நாங்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள், நான் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நாங்கள் பொதுக்குழுவிலே ஒருவரை நியமித்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது அதிமுகவிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை எப்படி நீங்கள் பேச அனுமதிக்கலாம் என்று மிக கடுமையாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் உறுப்பினர்கள் பேசுவதற்கென்று தான் நான் சொன்னேன் என்று, அதாவது வந்து சபாநாயகர் அப்போது குறிப்பிட்டு நான் அதிமுகவினுடைய உறுப்பினர் என்றோ அல்லது இவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்றோ நான் குறிப்பிடவில்லை, உறுப்பினர் அவர்கள் பேசுவார் என்றுதான் பொத்தம் பொதுவாக குறிப்பிட்டேன். அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் ஐ பொறுத்தவரை அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று பேரவையிலே கோரிக்கை வைக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். எனவே இதுல உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர மறுத்து, நீங்கள் வேண்டுமென்றே எங்கள் கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்கிறீர்கள். எங்களுடைய கட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சித் தலைவர், துணைத் தலைவர் என்று அமைப்புகள் இருக்கின்றது, பொறுப்புகள் நாங்கள் யார் என்று அறிவித்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நீங்கள் வேண்டுமென்றே எங்களுக்குள் சண்டை வருவதற்கு, குழப்பம் வருவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருகிறீர்கள், இது சரியில்லை என்று கூறி கடும் வாக்குவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. சபாநாயகர் பல்வேறு கருத்துக்களை கூற முனைகிறார். ஆனாலும் அதிமுகவினர் அதனை ஏற்க மறுத்து ஓபிஎஸ்க்கு பேச தவறு என்று கருத்துக்களை கூறி கடும் அமளியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றம் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு விவாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை
அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம்.